மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரூரில் பிறந்து தமிழூரில் வாழ்ந்து உலகூரில் குடிகொண்டிருக்கிற உத்தம தலைவர் எங்கள் அண்ணன் முத்தமிழறிஞர் கலைஞர். ஒரு முறை கலைஞர் என்று சொல்லி உச்சரித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே 1000 வாட்ஸ் பல்பு ஒளி வீசியதை நீங்களெல்லாம் உணர்வீர்கள். அவர் குரல் மட்டும் காந்தமல்ல, அவர் உள்ளமும் காந்தம்தான். அருகிலே போனவர்கள் எல்லாம் அன்பால் அரவணைத்து பண்பால் தக்க வைத்து உணர்வார் ஒன்றிணைத்து அப்படியே கட்டுப்போட்டுகிற அந்த தன்மை படைத்தவர் தான் தலைவர் கலைஞர். அவர்தான் கலைஞர், அவர் அஞ்சுகிய செல்வர், யாருக்கும் அஞ்சாத செல்வர் அவர் எப்பொழுதும். அவர் தொட்டால் கல்லாக இருந்த பல பேர் சிற்பமாக ஆனோம், அதில் நானும் அடியேனும் ஒருவன். அண்ணாமலையார் நகரிலிருந்து வந்த நான் அவரே அண்ணாவின் மறுபதிப்பாக பார்த்து அவர் நிழலிலே இருந்ததை விட வேறு என எனக்கு என்ன பாக்கிய வேண்டும். எங்களை ஏங்க விட்டு அவர் எங்கோ சென்று விட்டார், எங்கோ சென்று விட்டார். நாங்கள் அழுது நின்ற பொழுது உங்களை விட்டு நாங்கள் செல்லவில்லை. அதே அந்த காந்த குரல், அதே அந்த காந்த குரல், முத்துவேல் கருணாநிதி முக ஸ்டாலின் என்னும் நான். கலைஞர் பெருமானே எங்கள் முதல்வருடைய பெருமானாக இங்கே வந்து உதித்தார் என்ற உணர்வுதான் எங்களுக்கெல்லாம். சமூக நீதி பெரியாரனுடைய சமபங்கு 4 பங்கு கால் பங்கு, பேரறிஞர் அண்ணாவின் மாநில உரிமைகள் கால் பங்கு, முத்தமிழறிஞர் கலைஞருடைய உழைப்பு கால் பங்கு, இனமான பேராசிரியருடைய பொறுமை கால் பங்கு, ஆகிய நால்வரும் சேர்ந்து உருவானவர் எங்களுடைய தலைவர் காட்சியளித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அண்ணன் அவர்கள். இந்திய தீபகற்பமே அண்ணாந்து பார்க்கிற திராவிட மாடல் ஆட்சி, இந்திய தீபகற்பமே அண்ணாந்து பார்க்கிற திராவிட மாடல் ஆட்சி, அந்த சக்கரத்திலே நானும் ஒரு ஆரமாக இருப்பது எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். நிறைத்த பெரும்புகழ் அடைய இருக்கும் முதலமைச்சர் அண்ணனை ஒருமுறை மீண்டும் ஒருமுறை நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடக்க நாளிலே நான் ஒரு கருத்தை இங்கே எடுத்து சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்வதற்கு நேரடியாக வர வேண்டும். பதிலளித்து பேசுகிற போது கூட சில வார்த்தைகளை சேர்த்துக்கொள்ளலாம். இன்னும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் கண்டிப்பான வேண்டுகோள், அதேபோல் அமைச்சர் வருமர்களுக்கும் ஒரு கண்டிப்பான வேண்டுகோள். நீங்கள் உங்களுடைய உரைகளை பதிலளிக்கிற நேரத்தில் உங்களை ஆளாக்கிய, உங்களை உருவாக்கிய நம்முடைய முன்னோடிகளுடைய பெயரை குறிப்பிட்டு வணக்கம் செலுத்தி பேசுவது முறை, கேள்வி நேரத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இதை சட்டம் உங்களை அறிமுகப்படுத்துகிற போது பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா நேரத்தின் அருமையை பார்க்கணும். எனவே ஒவ்வொரு முறையும் இதை நான் சொல்லிக்கொண்டிருக்க முடியாது. இதுதான் என்னுடைய கட்டளை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.